கிருஷ்ணன், ஜான்வரி ஒரு மாதம் ஃபுல்லாக யோசிச்சுண்டா, நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதாவது நான் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்டா. சூப்பர்டா, திரும்பிட்டான் போல இருக்கு இவன். ஆனால் என்னமோ நான் இப்போ பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெப்ரவரி மாதத்தில் வெறும் 28 நாள் தான் இருக்குது, அதில் இன்னும் 1 மந்த் கேல்குலேஷனும் வர போகிறது கிடையாது. அதனால் நான் மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதில் விட்ரா பார்த்துக்கலாம், ஏதோ நீ பண்ணணும்னு நினைக்கிறிய அதுவே பெரிய விஷயம். ஆரம்பிச்சு இதோ 1 மாதத்தில் ஆரம்பிக்க போகிற, பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்விக்கியில் ஆஃபர் வர போட்டிருக்காங்கடா, இந்த மாதத்தை எப்படி ஓட்டுருது. அதனால் நான் அடுத்த மாதத்துலேருந்து வேணா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆமாண்டா, நானும் இப்போ தான் பார்த்தேன், பயங்கர ஆஃபர்ஸு, 60% வரைக்கும் ஆஃபு. இந்த வாட்டி சாப்பாடெலாம் பலமாக இருக்கும் இந்த 1 மாதத்துக்கு. இப்போலாம் போய் நீ டயட்டு கியட்டுன்னு எதுவுமே பண்ண முடியாது. சுற்றி முற்றி நல்லா யோசித்தேன். அடுத்த மாதம் சொன்னது ஏப்ரல் மாதம், ஏப்ரல் மாதம் பிறந்த நாள், விளங்கும் விளங்காத அந்த மாதம் நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். நான் வேணால் ஒர்க் அவுட்டை அப்படியே மே மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணலான்ட்டு, இதுதான் என்னோடய பிளான். முடியவும் முடியறதுல இதுக்கப்புறம் நான் தள்ளியே போட மாட்டேன், மே மாதம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். பர்த்டே மந்த்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சாடா, ஏதோ பண்ணிட்டு போ. என்னடா இந்த மாதம் யார் பர்த்டே? ஆ, யார் பர்த்டேவும் இல்லை, மே மாதம் நம்ம எல்லோரும் வெக்கேஷன் வேறு போகிறோம். வெக்கேஷன் போனால் எப்படியும் நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவோம், அதை நம்ம மிஸ் பண்ண முடியுமா? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் யாராவது ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா? அதனால் நான் ஹோட்டல் சாப்பாடு நல்லா சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஒர்க் அவுட்லாம் மே மாதம் வேணாம், நான் ஆனால் அதை ஜூன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் போஸ்ட்பாண்டே பண்ண மாட்டேன், ஜூன் பண்ணுறேன்டா. உனத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. டேய் ஆமாம்ல, ஜூன் மாதம் ஸ்கூல் வர ஆரம்பிக்குதுடா, நம்மளால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. அப்படியே போயிருந்தா வேலை, அப்படியே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு வேலை நிறையவே இருக்கும். அப்படியே என்ன பண்ணுறது, அப்படியே 9 மணி நேரம் போயிடும், இனிமேல் பண்ண முடியாது. அதனால் நான் ஜனவரி மாதத்தில் எடுத்த நியூ இயர் ரெசல்யூஷனை திருப்பி வாங்கிக்கிறேன். ஒர்க் அவுட்டே பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா? இந்த வருஷம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் கிடையாது. நான் அடுத்த வருஷத்துக்கான ரெசல்யூஷனை அடுத்த வருஷம் சொல்கிறேன், ஓகேவா? ஆக மொத்தத்தில் நீ ஒர்க் அவுட்டே பண்ண போகிறதில்ல, அதை இப்படி தான் சொல்லணும்னு அவசியமா? ஹலோ மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நடிச்சு என் கிளாஸ்மேட்டு, சின்ன வயசுலேருந்து என்னோடய கிளாஸ் தான். ஸோ இவன் பேர் வந்து சஞ்சய் தர்ஷன். ஸோ அவன் ஒரு ஃபிலிம் எடுக்கிறான், ப்ளூ லைட் அப்படின்னு 20 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிம் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே அவன் ரிலீஸ் பண்ணுவான், என் யூடியூப் சேனலில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த மாதிரி ஏதோ அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் என் யூடியூப் சேனல்லே போடுறேன். ஸோ அன்டில் தென், பை.